السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. نحن نقص عليك نبأهم بالحق، إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاث: صدقة جارية، أو علم ينتفع به، أو ولد صالح يدعو له، أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், முத்தபீன்கள், முஃமின்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் மாத்திரம் அஞ்சி பயந்து அவனது கட்டளைகளை எடுத்து நடந்தும் அவன் விளக்கிய விளக்கல்களை முழுமையாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக உலகத்தில் மனிதர்களாக நாம் பிறந்ததையிட்டு சந்தோஷப்பட வேண்டியிருக்கிறது. மறுமுனையில் மனிதர்களாக பிறக்க கிடைத்தது அல்லாஹ்வுடைய அருளாக சாத்தியமாக இருக்கிறது. உலகத்தில் அல்லாஹ் பலவிதமான படைப்புகளை, மக்ளூகாத்துகளை படைத்திருக்கிறார். அந்த படைப்புகளில் சிறந்த கண்ணியமான படைப்பாக மனிதர்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். இந்த உண்மையை குர்ஆனில் அல்லாஹ் பல இடங்களில் தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். நாங்கள் ஆதமுடைய மக்களை, மனிதர்களை கண்ணியமாக வைத்திருக்கிறோம், சங்கைப்படுத்தி வைத்திருக்கிறோம். எனவே உலகத்தில் சங்கையான ஒரு படைப்பு, கண்ணியமான ஒரு படைப்பு மனித படைப்பு தான். இன்னும் நாம் மனிதர்களை சிறப்பாக்கியம் வைத்திருக்கிறோம் சகோதரர்களே. எனவே சிறப்பான, கண்ணியமான, கௌரவமான படைப்பு அல்லாஹ் மனிதர்களை படைத்து வைத்திருக்கிறார். அந்த மனிதர்களில் தான் நாம் மனிதர்களாக உலகத்தில் பிறந்திருக்கிறோம் சகோதரர்களே, பெரியார்களே. எனவே மனிதர்களாக பிறந்த நாம் நம்முடைய வாழ்க்கைய பொதுவாக மூன்று கட்டங்களாக, மூன்று பருவங்களாக அமைத்துக் கொள்ளலாம் மனித வாழ்க்கையில். ஒவ்வொரு மனிதனும் இந்த மூணு பருவங்களோடு, மூணு கட்டங்களோடு சம்பந்தப்பட்டுக் கொண்டுதான் இருப்பான். முதலாவது பருவம் மனிதனுடைய அது குழந்தை பருவம். இரண்டாவது பருவம் அது இளமை வாலிப பருவம், இளைஞனாக இருக்கிற பருவம். மூன்றாவது பருவம் வாழ்க்கையினுடைய அந்திம காலம், வயோதிக பருவம். சகோதரிகளே, பொதுவாக
இந்த மூணு பருவங்கள்ல மனிதனுடைய ஆக்கத்துக்கும் ஊக்கத்துக்கும் இடையும் சாதிப்பதற்கும் சேர ஆரோக்கியத்துக்கும் நல்ல பிதாகத்திற்கும் உரிய வயது அந்த பருவம். அது வாலிப பருவமாக இருக்கிறது, இளமை பருவமாக இருக்கிறது. சகோதரிகளே, தெரியார்களே, சிறு வயது அல்லது குழந்தை பருவத்தில் மனிதனால் எதையும் சிறிதாக சாதித்து விட முடியாது. அது ஒரு பலவீனமான பருவம். ஆனாலும் மனிதனுடைய ஆரம்ப கட்டத்தை பலவீனம் என்று சொல்கிறது. பலவீனத்திலிருந்துதான் உங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். எனவே குழந்தையாக இருக்கிற பொழுது அது ஒரு பலவீனமான பருவமாக இருக்கிறது. அதுபோலதான் வாழ்க்கையுடைய அந்திம காலம், வயோதிப காலம், அதுவும் ஒரு பலவீனமான காலம். இதையும் சாதித்துவிட முடியாது. எனவே மனித வாழ்க்கையில் நாம் இந்த இரண்டு பருவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, குழந்தை பருவத்தோடும் வயோதிப பருவத்தோடும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, வாலிபம் அல்லது இளமை பருவம் இருக்கிறது. இது மிக ஒரு கண்ணியமான அல்லது மிக ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக வாய்ப்பாக அல்லாஹ் தந்திருக்கிறார். மனித வாழ்க்கை என்கிறது ஒரு அருள். அல்லாஹ் நாளே கயாமத்துடைய நாளில் நான்கு பெரும் வினாக்களை தொடுக்க போகிறார், கேட்க போகிறார் கேள்விகள். அந்த நாலு கேள்விக்கும் பதில சொல்லாத வரையில கால்களை நகர்த்த முடியாது. வெச்ச இடத்துல கால் அப்படியே இருக்கும். நான்கு பெரும் வினாக்களுக்கு விடை சொல்லாத வரையில் கால் அதே இடத்தில் அப்படியே இருக்கும். அதுல முதல் கேள்வி என்ன? மனித வாழ்வை பற்றி, உன் உலகத்தில் வாழ்நாளை தந்திருந்தேன், வாழ்க்கையை தந்திருந்தேன், அதை சீமாப்னா நீ என்ன செய்தாய்? எனவே முழு மனித வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய ஒரு அருள். அருளாக அமைய பெற்ற அந்த வாழ்க்கை அமானிதமாக இருக்கிறது. அதற்கு அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே அந்த மனித வாழ்வில் பொறுப்பு சொல்ல வேண்டிய முழு வாழ்க்கையில் இன்னொரு பருவம் தான் வாலிப பருவம். இரண்டாவது கேள்வியாக அல்லாஹ் கேட்க போகிறான். வாலிபத்தை தந்திருந்து முழு வாழ்க்கைக்குள்ளேயும் வாலிபம் அமைந்திருந்தது. அந்த வாலிபத்தை நீ என்ன செய்தாய், வாலிபத்தை எப்படி பயன்படுத்தினாய் என்று அந்த கேள்விக்கும் பதில் சொல்லியாக வேண்டியிருக்கிறது. எனவேதான் சகோதரிகளை, பெரியார்களே, வாலிபமும் ஒரு அமானிதம். அது ஒரு அருள், அருளாக பெற்ற ஒரு அமானிதம். அதனால பாருங்க, இஸ்லாம் இந்த வாலிபத்தை நோக்கி எப்படி பேசுகிறது, இந்த வாலிபத்தை எப்படி இஸ்லாம் அழைக்குகிறது, இந்த வாலிபத்துக்கு இஸ்லாம் எப்படி புத்தி சொல்கிறது. உலகத்தினுடைய இஸ்லாமிய வரலாறுகளை, ஹிஸ்டரியை நாம் புரட்டி புரட்டி தேடி பார்த்தால், வரலாறு படைத்தவர்கள், நாம் படிக்கிற வரலாறு அந்த வரலாறை படைத்தவர்கள் வெறும் வாலிப கூட்டங்கள் தான், வாலிபர்கள் தான். அதற்கு நாம் பழைய காலத்துக்கு போகலாம். எங்கிருந்து சகோதரர்களே, பெரியார்களே, எங்கிருந்து? அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து ஆரம்பிக்கலாம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் உலகத்தில் நபித்துவத்தை கொடுக்குகிற பொழுது வாலிபர்களா என்று அல்லாஹ் பார்த்து தெளிவு செய்து கொடுத்திருக்கிறார். அதற்கு ஆதாரம் சொல்கிறார்கள். இங்கிருந்து குர்ஆன்ல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் மக்கள் கல்லையும் மண்ணையும் வணங்கிக் கொண்டிருந்தாங்க. ரொம்ப விலங்கல்ல, அல்லாஹ் விலங்கல்ல, வணங்கல்ல, அல்லாஹ் தெரியா. இந்த ஒரு சூழலுக்குள்ளதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரும் போராட்டம் நடத்துகிறார்கள். அல்லாஹ் அக்பர். வரலாற்றை படிச்சோம் என்றால் அது போராட்டம், அது ஒரு சாதனை. அந்த மக்களை கல்லில் இருந்து, மண்ணில் இருந்து எடுத்து
அந்த வணக்கத்தில் இருந்து எடுத்து ரப்ப விளங்கப்படுத்துறதுக்கு முதல் பணி எங்க வீட்டுக்குள்ள தன்னை வாப்பா, தன்னை பெற்றெடுத்த வாப்பா, அவருடைய பிசினஸ் அவர் செய்யற தொழில் என்ன கேட்டா அது விக்கிரகங்கள் சிலைகளை செஞ்சு அதை விட்டுக் கொண்டிருந்தார். வாப்பட தொழில் வீட்டுக்குள்ள அந்த சூழல். இப்ப சகோதரர்களை செய்யார்களே, வாப்பாவோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில சம்பாஷணைகள் உரையாடல்கள் புத்திமதிகள் வாப்பக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பாப்பா, எதையும் பார்க்க இயலாத, எதையும் கேட்க இயலாத, எதையும் செய்ய இயலாத, ஒன்றுக்குமே வக்கு வழி இல்லாத இந்த கல்லையும் மண்ணையும் மனங்கடிங்க பாப்பா. வாப்பாவோட இப்படி புத்தி சொல்ல போல வாப்பா மகனை பார்த்து திரும்பி ரிப்ளை கொடுக்கிறார், ரிபீட் சொல்றார், மகன் மகனே நீங்க இந்த பேச்சை விட்டுடணும், உங்களோட இந்த கொள்கையை விட்டுடணும், விட்டுட்டு எங்களோட கொள்கைக்குள்ள வரது வேண்டாம், கல்லால் அடிப்பு, உனக்கு கல் அடிப்பன்னு. அப்படி இல்ல, நீ எங்களை விட்டு மலியா, எங்களை விட்டு எங்கேயாச்சு பேசிட்டு போச்சு கொண்டு பேசுற, எங்களை விட்டு இந்த வாப்பக்கும் மகனுக்கும் இடையில இந்த உரையாடல் இந்த பேச்சு வார்த்தை நடக்க போகல. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை வயது வரலாறு எழுதுறாங்க, வெறும் 12 வயது வாலிபர், இளம் புராயத்துக்குள்ள. அதனால சமயானா அப்பா தான் அதற்கு இப்ராஹிம் ஒரு வாலிபர். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள நெருப்புல தூக்கி வீசின வரலாறு, பயங்கரமான நெருப்பு, கொடுங்கோல் ஆட்சியாளன் நம்ருதுடைய அந்த ஆட்சி. சோழர்களே நெருப்ப தயாரிச்சு வீசுறதுக்கு எல்லாம் ரெடி, அடுத்த கணம் நெருப்புக்குள்ள வீசப்பட போறாங்க. இப்ப ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து கேட்கிறாங்க, இப்ராஹிம் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்றாங்க இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், அம்மா இலைக மலா, உங்களோட ஒரு ஹெல்ப்பும் எனக்கு வேணாம், உங்களோட ஒரு உதவி எனக்கு வேணாம். ஆச்சரியம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாங்க உதவி வேணான்றாங்க. சொல்லாங்க, என்னங்க சரி, மலைக்கு கொடுப்பான மலக்கு வந்திருக்கிறாங்க, சொல்லுங்களே, மலை பேசி நெருப்பு அணிஞ்சு பேசிடும், நெருப்பு நூத்து பேசிடும். அப்போ சொல்றாங்க, அம்மா இலை கபலா, உங்களோட உதவி எனக்கு வேணாம். என்ன சொல்றாங்க அந்த வார்த்தைக்கு அடுத்து, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல், இந்த அல்லாஹ் எனக்கு போதுமானவன், இந்த அல்லாஹ் எனக்கு போதுமானவன், இப்ராஹிம் இந்த மலைகளுக்கு பொறுப்பான அல்லாஹ் தான், இந்த அல்லாஹ் அவன் எனக்கு போதுமானவன். இந்த வார்த்தை பிரயோகத்தோட நெருப்புக்குள்ள தூக்கி வீசப்படுகிறார்கள். அல்லாஹ் நெருப்புடைய வாழ்க்கைய சொர்க்கத்து வாழ்க்கையாக்கி கொடுத்தான். இந்த வரலாறு படைக்கிற நேரம், இந்த வரலாறு உண்டாக்குற நேரம் இப்ராஹிம் நபி தாடி பழுத்து தலை பழுத்து வயோதி வரல, வரலாறு சொல்லுது வெறும் 17 வயது வாலிபர். எங்கட வீடுகள்ல எங்கட ஊர்கள்ல ஆல் லெவல் எக்ஸாம் எழுதுற அந்த பீரியட் உள்ள வாலிபர்களுடைய வயது. பெரியார்கள் இது இஸ்லாத்துடைய வாயிப்பர்களுடைய வரலாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுடைய வாலிபத்தை பாருங்கள். குர்ஆன் ஒரு அத்தியாயம் இருக்குது, அதற்கு பெயர் யூசுப். அந்த யூசுப்ல அல்லாஹ் யூசுப் நபியுடைய வரலாறு பேசுகிறார். சின்ன குழந்தை பருவத்தில் இருந்து வாலிப பருவம் வரைக்கும், வாலிப பருவத்திலிருந்து அவருடைய வயோதிக பருவம் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு கட்டங்களையும் அல்லாஹ் பேசுகிறார். தந்த வீட்டுக்குள்ள உடம்புறந்த சகோதரர்களால இன்சிக்கப்படுகிறார்கள். ஒரு கட்டத்தில் அதாவது யூசுப் நபி அழகான ஒரு புள்ள, அதனால வாப்பவும் அந்த புள்ளையோட சரியான இறக்க பாசம் கூட
இதை சகித்து கொள்ள முடியாத ஏழைய சகோதரர்கள் ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கிறாங்க, நாங்க யூசுப கொண்டு போய் ஒரு பால் அடைஞ்ச கிளத்துல போட்டுடுவோம், பாப்பா கிட்ட ஹீரா மாலா சந்திரம் பேசி உள்ள எடுத்து கொண்டு பேசிடுவோம். சகோதரர்கள் பெரியார்களே, இருந்த வரலாறு சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். இப்ப யூசுப் நபியை கூட்டிக் கொண்டு போறாங்க, போய் ஒரு பால் அடைஞ்ச கிளத்துல யூசுப் நபிய தன்னுடைய சகோதரர்கள் பொறாமையால பொறாம பாருங்க, எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு நோய், அது என்ன தெரியல செய்ய வச்சது, தன்னுடைய சகோதரத்தை பார்க்க வச்சல்ல. இப்ப யூசுப் நபியை கொண்டு போய் ஒரு பாலடைஞ்ச கிணத்துல வீசுறாங்க, வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, அப்படி அந்த கிணத்துல அந்த புள்ளைய தூக்கி போட போல அவன வயசு வெறும் 12 வயது புள்ளை, இளம்பாளி. அதற்கு பின்னால அது வழியாக வந்த ஒரு கோஷ்டினர்கள் அவர்களை கணத்திலிருந்து வெளியெடுத்தாங்க, அதற்கு பின்னால அவர்கள் அடிமையாக விற்கப்படுகிறாங்க. நீண்ட வரலாறு. ஒரு கட்டத்துல வாலிபராக இருக்கும் பொழுது ராஜாவுடைய வீட்டில் இருக்கிறாங்க, அந்த பணிவிடைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ராஜாவுடைய மனைவி அழகான இந்த வாலிபரை பார்த்து தான் இந்த வாலிபரோடு தகாத உறவு கொள்ளணும் என்று ஆசைப்படுகிறான். சகோதரர்களே, பெரியார்களே, யாருமே இல்லாத ஒரு நேரத்தில் யூசுப் என்ற அந்த வாலிபரை தன்வசப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி பலவிதமான முயற்சிகள் பாருங்க. அந்த யூசுப் என்ற வாலிபர் வாலிபத்தில் தனது கற்பை எப்படி பாதுகாக்கிறார், யாருமே இல்லாத நேரம் சந்தர்ப்பவசமாக இதையும் செஞ்சிடலாம். ராஜாட வீட்டுக்குள்ள யாரு பாங்க இருக்கிறாங்க, ராஜட மனைவி அவ கூப்பிடுகிறா, அவ அழைக்குகிறா, ஏன் தனது இச்சையை தனது ஆசையை தனது கற்பை இழக்கலாமா இல்லையா? ஆனாலும் அந்த இடத்தில் அவரது யோசோ அந்த வாலிபர் கற்பை பாதுகாத்துக் கொள்கிறார். நிறைய சைடுல நினைக்கிறாங்க, பெண்களுக்கு மட்டும்தான் கற்பு இருக்குது, அதனாலதான் பாருங்க திருமணத்துடைய நேரத்துல அந்த புள்ள யாரோட கனெக்ஷன் எங்க பல இருக்கிறாங்க எல்லாம் அவங்களோட ஹிஸ்டரியும் தேடுவாங்க. மாப்பிள்ள சைடுல அதை மிச்சம் மறக்கிக் கொள்வது இல்லை, நினைக்கிறாங்க மாப்பிள்ள மாருக்கு அவங்களுக்கு இந்த கற்பு அப்படி ஒன்று இல்லை, இல்ல ஆண்களுக்கும் மாப்பிள்ளைகளுக்கும் கற்பு இருக்குது. இந்த கற்பை பாதுகாத்தான் அதற்கு அழைகிறான். இத்தகைய வாலிபருடைய வரலாறு படிச்சு பார்ப்போம். உண்மையிலேயே இஸ்லாம் இந்த வாலிபத்தை எப்படி வரவேற்றிருக்கிறது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எந்தளவுண்டா ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கவலையோட உள்ள ஒருவர் கண்ட கவலை நீங்கணும், கவலை இல்லாம போகணும், உள்ளத்துல டென்ஷன் மூடோடு இருக்கிறார். இவர் சூரா யூசுப் எடுத்து ஓத ஆரம்பிக்க ஒவ்வொரு ஆயத்தையும் ஓத ஓத அவருடைய கவலைகள் அவருடைய டென்ஷன் எல்லாம் அப்படியே இல்லாமலாகி அந்த அளவு கவலையான வரலாறுகள் அந்த சூரா யூசுப்புல இருக்கு. படிச்சு பாருங்க சகோதரர்களே, பெரியார்களே, இது நாங்கள் சொல்றோம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வாழ்ந்த மன்னர்களுடைய வரலாறுகள் என்று பேசுகிறோம். இந்த வெள்ளிக்கிழமை நாள் இருக்குது, இந்த நாள்ல சூரா சஹப் ஓதுறது சுன்னத். இந்த சஹப் என்ன, அங்கேயும் ஒரு வாலிபர் கூட்டம் சாதித்த சாதனை, சொச்சம் வாலிபர்கள் தன்னை ஈமான பாதுகாக்க கொடுங்கோல அரசனுக்கு தன்னுடைய ஈமான பாதுகாக்க ஒரு கோட்டைக்குள்ள போய் வசமாக அகப்பட்டுக் கொண்டார்கள். தகுந்தாய நீரின் கோட்டை கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அந்த கோட்டைக்குள்ளே அவர்கள் அப்படியே தூங்கிவிட்டார்கள், அங்கே இருந்தார்கள். அத்தகைய வாலிபருடைய வரலாறு தான் இந்த தகப்புக்குள்ள இருக்கிறது, சூரா தகப்புக்குள்ள. அல்லாஹ்வும் சொல்றான், நாங்கள் உண்மையான வரலாறை பேசுகிறோம், அந்த வாலிபர்கள் அல்லாவை நம்பினார்கள். நாம் என்ன செஞ்சோம்,
அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை இன்னும் கூட்டி கொடுக்கும், நேர்வழியை இன்னும் கூட்டி கொடுக்கும். பெரிய வரலாறு சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன் சகோதரிகளே, பெரியார்களே. இதெல்லாம் பேச போக்குள்ள எங்கட உங்களோட மெயின்ட்டுக்கு என்ன போகும் உண்டா, எல்லாம் பழைய காலத்து ஹிஸ்டரி இல்லையா? அவர்களுக்கு ஜஹாலத் மடமையுடைய காலம். அந்த காலத்திலே தனியொரு மனிதனாக தனக்கு என்ன பட்டத்தை எடுத்தாங்க, என்ன சொல்வாங்க மக்கள் எல்லாம், இந்த பெயர் எடுக்க போல அவர்களுடைய இருந்த காலம் இருக்குது. அந்த காலத்துல மது 100%, விபச்சாரம் 100%, பொய் 100%, களவு 100%, ஏமாற்றம் 100%, எல்லா பாவங்களும் அனாச்சாரமும் 100% இருந்த காலத்துல தனக்குரிய பெயர் என்ன? நம்பிக்கையாளர், அல் அமீன் நம்பிக்கையாளர், அஸ்பாது உண்மையாளர் என்ற இந்த பெயரெல்லாம் வாங்கிறார். தன்னுடைய வாலிபத்தை பாதுகாத்துக் கொண்ட வாலிப வீரர்கள், வாலிப புரிஷர்கள், சகோதரிகளை பெரியார்களே, இஸ்லாத்தினுடைய முதலாவது ஹிஜ்ரத் அபிசீனியாவுக்கு சில சகாபாக்கள் போறாங்க. அந்த போன சகாபாக்கள் யார் என்று பார்த்தா எழுதுறாங்க, வெறும் 10-30 வயதுக்கும் உட்பட்ட வாலிப சகாபாக்கள், எல்லாம் வாலிபர்கள். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாலிபர்களுடைய சேவையை, இந்த வாலிபர்களுடைய வரலாறுகளை மெச்சிட்டு பேசுறாங்க, புகழ்ந்து சொன்னாங்க. என்ன நம்பியவங்க, என்ன ஏற்றுக்கொண்டவங்க வாலிபர்கள், எனக்கு தொந்தரவு நல்லவங்க, என்ன நிராகரிச்சவங்க, வயோதிபர்கள், வாழ்க்கையில் அந்நிய காலத்தில் உள்ளவர்கள் என்ற கருத்தில் சொன்னார். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, இது இஸ்லாமிய வாலிபர்களுடைய வரலாறு என்றால் அது மிகையாக. அதற்கு பின்னால் சஹாபாக்கள் என்ற அந்த தொடருக்கு பின்னால் சாதியங்கள், சபாதாதியங்கள், நாதாக்கள், அவுளியாக்கள், குதுமார்கள் என்ற அந்த காலகட்டத்தை பார்த்தோம் உண்டா, இதுதான் வரலாறு. சகோதரிகளை பெரியார்களே, நமது அயல் நாடு இந்தியா, சிந்து பிரதேசம், அந்த பிரதேசத்தில் இஸ்லாத்தினுடைய கொடியை, ஈமானுடைய கொடியை எடுத்துக்கொண்டு வந்து அந்த இந்தியாவை, சிந்து அந்த பிரதேசத்தை ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றி காட்டின வீர புருஷர் யார்? முஹம்மத் பின் காசிம் என்று சொல்லக்கூடிய 17 வயது வாலிபர். வாலிபருடைய அயராத தியாகம் ஒரு இந்தியாவிலேயே இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாற்றி காட்டி. சகோதரிகளை பெரியார்கள், அதுக்கு ஒரு படி மேலே நாங்க பார்த்தோம் உண்டா, துருக்கி இருக்குது இஸ்தாம்பூல். இப்ப சில நாட்களாக அங்கும் பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த துருக்கி பிரதேசம், துருக்கி நாடு, அத இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக, இஸ்லாமிய நாடாக மாற்றுவதற்கு, ஆக்குவதற்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள் யார் என்றால், வரலாறு சொல்லுது வெறுமனே 23 வயது முஹம்மத் அல் ஃபாத்தி என்ற வாலிபர் தான். அவருடைய அர்ப்பணிப்பு தியாகம் முழு துருக்கியையும் இஸ்லாமிய நாடாக மாற்றும். சகோதரர்களே, பெரியார்களே, அங்கே பார்த்தோம் இஸ்பை. இப்ப அந்த நாடு முஸ்லிம்கள கையில இல்ல. அந்த இஸ்பை இஸ்லாமிய நாடாக 800 ஆண்டுகள் இருந்ததாக வரலாறு பேசுது. அந்த இஸ்பைல எவ்வளவு பெரிய வரலாறு இருக்குதுண்டா, அங்க மஸ்ஜித் குர்துபா, ஜாமியா குர்துபா என்று சொல்லக்கூடிய மிக பிரமாண்டமான பள்ளிவாயில், 1000 தூண்கள் கொண்ட பள்ளிவாயில், அவ்வளவு
இஸ்லாமிய வரலாறு உள்ள ஒரு நாடு. குர்ஆனுக்கு தஃப்ஸீர் இருக்குது, விளக்க முறை. அதுல ஒரு தஃப்ஸீர் தான் தஃப்ஸீர் அல் குர்துபி. பல பத்துக்கும் மேற்பட்ட ஜுசூர்களை கொண்ட ஒரு தஃப்ஸீர். அதை எழுதின அந்த இமாம் அந்த குர்து இஸ்மாயில் குர்துபா என்று சொல்லக்கூடிய அந்த ஊரை நாரத்தை சார்ந்தவர். அதனாலதான் அந்த தஃப்ஸீருக்கு பேரே தஃப்ஸீர் குர்துபி. சகோதரர்களே, அந்த இஸ்மாயிலுக்கு இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இஸ்லாமிய நாடாக உருவாக்கிய அந்த வீரர் யார் என்று கேட்டா, அதுக்கு வரலாறு சொல்லுது தாரிக் பின் ஜியாத் என்று சொல்லக்கூடிய 21 வயது வாலிபர். சகோதரர்களே, பெரியார்களே, இதுதான் இஸ்லாமிய வாலிபர்கள் உலகத்தில் காட்டிய, இஸ்லாமிய வாலிபர்கள் உலகத்தில் புரிந்த, இஸ்லாமிய வாலிபர்கள் உலகத்தில் சாதித்த சாதனை. அறிவுத்துறையில் தேடி பார்த்தோம் உண்டா, எங்களுக்கு எல்லாருக்கும் வாயில அடிக்கடி மொழியிற ஒரு பேச்சுதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த பேச்சு. அவர் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க, அதற்கு பெயர் புகாரி. யாரும் படித்த ஆதாரம் கேட்கிறது புகாரில் இருக்குதா, புகாரில் இருக்குதா? சொல்ல, இந்த புகாரி கிடந்த எந்த தியாகம் செய்ய எழுதினாங்க என்றா, கிட்டத்தட்ட 6 அல்லது 8 லட்சத்துக்கு உட்பட்ட ஹதீஸ்களை மனப்பாடமாக்கினார். மனப்பாடமாக்கி அங்கிருந்துதான் 6000-8000 இடைப்பட்ட அந்த ஹதீஸ் எழுதி முடிச்சாங்க. அதுலேயும் 17 வயதா போல கிட்டத்தட்ட 1 லட்சம் ஹதீஸ மனப்பாடமாக்கி முடிச்சுட்டாங்க. 17 வயது. இன்னும் ஒரு பெயர் எங்களுக்கு அடிக்கடி வாயில வாரதுதான் இமாம் ஷாஃபிஈ. எங்கட நாட்டை பொறுத்தவரையில் நிறையவே இந்த ஷாஃபிஈ மதுகதை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறோம். அவங்க வரலாறு என்ன, 6 வயதுக்குள்ள எங்கட வீட்டுகள்ல எங்கட புள்ளவள் அப்பதான் அலிப் ப ச ச என்று ஆரம்பிக்கிற அந்த வயது. இந்த 6 வயதுல இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 30 குர்ஆனையும் மனப்பாடமாக்கி முடிச்சுட்டார். வரலாறு 10 வயதா போல முத்தா மாலிக் என்று சொல்லக்கூடிய மாலிக் இமாமுடைய ஒரு கிரந்தம் இருக்குது. பல ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் அந்த கிரந்தத்தில் இருக்குது. அத 10 வயதா போல கம்ப்ளீட்டா பாடமாக்கி முடிச்சுட்டாங்க. 15 வயசா போல எகிப்துடைய அரபு நாடுகளுடைய மிகப்பெரிய ஒரு மோஸ்டியாக மாமேதியாக மாறிட்டாங்க. 15 வயசு. சகோதரர்களே, பெரியார்களே, இத்தகைய வரலாற்று பின்னணிகள் இஸ்லாமிய வாலிபர்களுக்கு பின்னால் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. என்ன சொல்ல வாரம் உண்டா சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைய இந்த நவீன காலத்தில் இன்டர்நெட் யுகத்தில் நமது வாலிபர்களுடைய கொள்கைகளும் மார்க்கங்களும் கலாச்சாரங்களும் பண்பாடுகளும் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை. சின்ன சின்ன ஆட்சிகளுக்கு பின்னால் அள்ளுண்டு செல்லக்கூடிய ஒரு வாலிப சமூகத்தை நாம் காணுகிறோம். டிவிக்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகம், இன்டர்நெட்டுக்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகம், சினிமா படங்களுக்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகம், நாடக தொடர்களுக்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகம், மீடியாக்களுக்கு அடிமைப்பட்ட ஒரு சமூகம். சகோதரர்களே, பெரியார்களே, எங்கே கலாச்சாரமும் பண்பாடுகளும்? சகோதரர்களே, பெரியார்களே, நாமும் ஒரு முனையில் ஒரு பக்கத்திலிருந்து யோசிக்கிறோம், பிள்ளைகள் எஜுகேஷன் கல்வியை கொடுக்கணும், அவங்களுக்கு இந்த காலத்தில் எல்லா விதமான படிப்புகளும் தேவை, அதனால புள்ள செல்போன் உண்ட முன்னாலே அதை வாங்கி கொடுத்துடணும், லேப்டாப் என்ற ஒரு வார்த்தை முடிஞ்சா அதை வாங்கி கொடுத்துடணும், கம்ப்யூட்டர் என்ன என்ன எல்லாம் வேணுமோ அதெல்லாம் தாராளமா வாங்க.
வாங்கி கொடுக்கிறோம், தவறு கிடையாது, தவறு கிடையாது. ஆனால் அவைகளுடைய பயன்பாடு எங்கே இருக்கிறது? எப்படி அதை உபயோகிக்கிறார்கள்? சமூகத்தில் எந்த விதமான தாக்கங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது? சகோதரிகளை பெரியார்களே, அண்மையுடைய அண்மை காலத்தினுடைய தகவல், ஆராய்ச்சியுடைய தகவல், கிட்டத்தட்ட இந்த இன்டர்நெட் உலகத்தில் உலா வரக்கூடியவர்கள், நெட் யூஸ் பண்ணக்கூடியவர்கள் 60% எந்த நோக்கத்துக்காக யூஸ் பண்றாங்க என்றால், வெறும் ஆபாச காட்சிகளை கண்டுகளிப்பதற்காக, ஆபாச நோக்கங்களுக்காக. எந்த அளவுண்டா, கிட்டத்தட்ட 2 மில்லியன் 20 லட்சம் வெப்சைட்டுகளே இருக்கிறது. தனி இந்த வாலிபருடைய உள்ளங்களை கவர்ந்து இழுத்து எடுக்கக்கூடிய அனாச்சாரங்களின் பக்கம். எனவேதான் எமது பிள்ளைகளுடைய, எமது வாலிபர்களுடைய 100க்கு 100 கண்காணிப்பு அது கட்டாயமாக இருக்கிறது. கல்வியை கொடுக்குகிறதாம், அறிவை கொடுக்குகிறதாம், பண்பாடையும் கலாச்சாரத்தையும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் நிறையவே பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் கல்வியை தேடுற நேரம் எந்த ஸ்கூல் எந்த கிளாஸ் நல்ல நல்ல குவாலிஃபைடா இருக்குது அதை தேடுவோம். இன்னொரு சைடை தேட மறந்துட்டோம். எந்த கிளாஸுக்கு போனா, எந்த ஸ்கூலுக்கு போனா என்னுடைய பிள்ளையுடைய டிசிப்ளின், என்னுடைய பிள்ளையுடைய கலாச்சாரம், பண்பாடு, மார்க்கம், ஒழுக்கம் அது பாதுகாக்கப்படும் என்கிற சைடை தேர்ந்தது ரொம்ப குறும். நிறையவே பாடசாலைகள், ஸ்கூல்கள் உள்ள டீச்சர்மார் சொல்லக்கூடிய கருத்தும் என்ன, முந்தி காலத்துல படிச்சு கொடுத்தோம், இந்த காலத்துல படிச்சு கொடுக்கறத விட, படிச்சு கொடுக்கறத விட பண்பாட்டை சீராக்க முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம், ஒழுக்கத்தை சீராக்க முயற்சி செய்கிறோம். எனவே சகோதரிகளை பெரியார்களே, நாங்கள் வாலிபர்களுடைய தந்தைகளாக பெற்றோர்களாக இருக்கிறோம். இளம் அந்த வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு சரியான, ஒழுக்கமான, பண்பாடான, கலாச்சாரம் உள்ள அந்த லைஃப், அந்த வாழ்க்கையை நாம தேடி கொடுப்போம், படிச்சு கொடுப்போம். அந்த வாலிபர், அந்த வாலிபர்களாக நாங்கள் அவர்களை மாற்றணும், ஆக்கணும். கண்ணியமான சகோதரிகளை பெரியார்களே, இவ்வளவு இருந்தா போது எங்க பிள்ளையால, நான் நீங்களும் முடிவெடுக்கணும். என்ன கபருல கொண்டு போய் வச்சுட்டா, எனக்காக ஏண்ட மவன், ஏண்ட மவன் குர்ஆன் எடுத்துக்கொண்டு கண்ணால சொட்டு கண்ணீர் வடிச்சுக்கொண்டு ஏண்ட வாப்பட பேர்ல, ஏண்ட உம்மட பேர்ல நான் இந்த குர்ஆன் ஓதுறேன், ஏண்ட உண்மைக்கு ஏண்ட வாப்பத்தாக நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்ற உணர்வுள்ள வாலிப பிள்ளைகளை, அந்த உணர்வுள்ள பிள்ளைகளை உருவாக்குவோம். அதுதான் நாம் செய்ய வேண்டிய தலையாய கடமை. ஒரு பக்கத்தில் சகோதரர்களை பெரியார்களே, எமது பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு நிறையவே கூட்டாளிமார் இருக்கிறாங்க. நாம் பெற்றோர்கள் மிக நிதானமாக, எனது மகன், எனது மகள் யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறார், கேர்ள் ஃபிரண்ட், பாய் ஃபிரண்ட், எல்லாம் இந்த சர்வசாதாரணம். இஸ்லாத்துல இந்த கேர்ள் ஃபிரண்ட் ஒன்று கிடையாது சகோதரர்களே. எனவே நாம் ஒரு நல்ல பண்பாடுள்ள, கலாச்சாரம் உள்ள, ஒழுக்கம் உள்ள ஒரு வாலிப சந்ததியை உருவாக்கினால் எதிர்காலம் நல்லதாக மாறும். இல்ல காலத்தின் கோலம், உலகத்தினுடைய நடைமுறை அப்படித்தான் என்று போனோம் என்றால் நல்ல சந்ததிகளை நாம் எதிர்பார்க்க முடியாமல் ஆகிவிடும். எனவே சகோதரிகளை பெரியார்களே, ரபுல் அல்லாஹ் அமானிதமாக தந்த நமது பிள்ளைகளை, நமது வாலிபர்களை நல்லவர்களாக, பண்பாடுள்ளவர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ வைப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோல்வி செய்வானாக. நம்மை மன்னிப்பாயாக, மாதா பிதா கூடிய பாவனை மன்னிப்பாயாக, கூட
அல்லாஹ்வும் நீங்கள் முஸ்லிம் பாவங்களை மன்னிப்பாயாக, அச்சமற்ற பயமற்ற வாழ்க்கையை தருவாயாக, நோயற்ற வாழ்க்கையை தருவாயாக, கடற்ற வாழ்க்கையை தருவாயாக, வாலிபர்களை சீராக்கி விடுவாயாக, நல்ல கலாச்சாரத்தையும் பண்பாடையும் ஒரு வாலிபர்களுக்கு கொடுத்து விடுவாயாக, எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய குர்ஆனோட கூடிய நல்ல பிள்ளைகளாக ஒரு பிள்ளைகளை ஆக்கி தருவாயாக, காலத்தின் கெடுபிடிகளிலிருந்து ஒரு பிள்ளைகளை பாதுகாத்து விடுவாயாக, மார்க்க பண்புள்ள பிள்ளைகளாக மாற்றி தருவாயாக. யா அல்லாஹ், இதோ ரமலானை எதிர்நோக்குகிறோம். யா அல்லாஹ், இந்த ரமலானை பூர்த்தியாக அடையக்கூடிய பாத்திரத்தை சீராக்குவாயாக. ரமலானை பூர்த்தியாக அடங்கி அதில் நல்ல பல அமல்களை செய்து உன்னை நெருங்கி ஒரு வேளாண் ஜென்மத்தை சொர்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய நல்லவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. நம் அனைவரும் மரணிக்கும் பொழுது சொர்க்கத்தை பார்த்துக் கொண்டு களிமாவை சொல்லிக் கொண்டு சிரித்தவர்களாக மூத்தாகக்கூடிய பாக்கியத்தை சாதிகளால் எங்களுக்கு நசீபாக்கிடுவாயாக. ஆமீன். வா ஆஃபிர் தஅவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.